விதவிதமான தலைவர்களை உங்க முன்னாடி நான் கொண்டாந்து இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு குவாலிட்டியை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறார், பதவி ஏத்து உள்ள போறார். அவர் உள்ள போகும்போது அந்த அந்த ராஷ்டிரபதி பவன்ல நுழைஞ்ச உடனே நெட்டு நெட்டு நெட்டுன்னு ஒரு ஆளு பயங்கர உயரம், அவர் வந்து முன்னாடி மண்டி போட்டார். இவர் கேட்டார், எதுக்கு நீ மண்டி போடுற அப்படின்னு. சாஹிப், உங்க ஷூவை நான் கழட்டி பாலிஷ் போட்டு வைக்கணும், நாளைக்கு நீங்க போகும்போது மறுபடியும் நான் இந்த ஷூவை மாட்டி விடணும். அவர் கேட்டாரு, ஏன் இந்த வேலையை செய்த? இது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், ஜனாதிபதி அவர்ல உங்களுக்கு ஷூவை கழட்டணும், திரும்பி போட்டு விடணும், அந்த ஷூவை பாலிஷ் போட்டு வைக்கணும். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கலாம் சொன்னவர், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அவன் பயங்கரமான ஆள், உங்களுக்கே இப்பதான் பவர் வந்திருக்கு, நீங்க இப்பதான் போஸ்ட் ஏத்திருக்கிறீங்க, வந்தது வராதமா என்ன வேலையை விட்டு காலி பண்றீங்களே, இது நியாயமா? நீங்க இப்பதான் போஸ்டுக்கு வந்திருக்கிறீங்க, வந்த உடனே என் வேலையை எடுக்கிறீங்களே, இது நியாயமா? அவர் சிரிச்சிட்டார். இல்ல இல்ல, என் ஷூவை எனக்கே போட்டுக்க தெரியும், என் ஷூவை எனக்கே மாட்டிக்க தெரியும், நீ ஒண்ணு இந்த வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ ஒரு காரியம் பண்ணு, போய் கார்டனை கவனிச்சுக்கோ, தோட்டத்தெல்லாம் கவனிக்க, யூ ஆர் டிரான்ஸ்பர்ட் நாட் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் டிரான்ஸ்பர்ட், போ அப்படின்ட்டார். போயிட்டான். அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாரா. அஞ்சு வருஷம் பவர் முடிஞ்சிட்டு புறப்படுறாரு, கார் வெளியே நிக்கிது, அவருடைய ரெண்டு சூட் கேஸ், அந்த ரெண்டு சூட் கேஸ கொண்டாந்து ஏத்துறாங்க, பெட்டியை வந்து ஏத்த போறாங்க. அப்ப சொன்னாரா, இந்த நான் வந்த அன்னைக்கு பார்த்தேனே ஒரு தோட்டக்கார், அவர் வருஷம், அவர் வந்த உடனே நினைவா ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால நான் வேலை விட்டு போறேன், நான் வந்த அன்னைக்கு உங்ககிட்ட தான் முதல்ல பேசினேன், போகும்போது உங்ககிட்ட தானே பேசிட்டு போனோம், அதனால நான் போயிட்டுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த பூவாளி வச்சிருப்பல தண்ணி ஊத்துற பூவாளி, ஆமா, அதை இந்த பெட்டி மேல ஊத்து, இந்த பெட்டி மேல ஊத்து. அவன் சொன்னா, சாஹிப் உள்ள எதோ இருக்கும், நான் அந்த பூவாளியை தண்ணி ஊத்துனா நனைஞ்சு போயிடாத, அரை ஒண்ணு இல்ல நீ ஊத்து. அவங்க கேட்டா, பூவாளி தண்ணிய பெட்டி மேல ஏன் ஊத்துன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசி கூட என்னோடு வரக்கூடாது. எப்படிப்பட்ட மகா மனிதர்கள் இந்த நாட்டை உருவாக்கி இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இங்க வந்திருக்கிறாங்க, இது ஒரு அடையாளம். ஓபி ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் சார், ஓபி ராமசாமி ரெட்டியார் ஒரு வித்தியாசமான மனுஷன், விவசாய முதலமைச்சர் அவர், ஓபிஆர். அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு, அவர் ஹோம் மினிஸ்டர் அப்போ அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓபி ராமசாமி ரெட்டியாரை விசாரிக்கிறதுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் மெட்ராஸுக்கு வரார். ஓபி ராமசாமி ரெட்டியார் தான் அப்ப முதலமைச்சர், ஒண்ணுமே கண்டுக்கல, சர்தார் வல்லபாய் பட்டேல போய் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணல, அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்க்க போறேன்னு கோட்டைக்கு போயிட்டாரு ஓபிஆர். 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1.5 மணி ஆச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேல் கடுப்பாயிட்டார், தன்னை வந்து ஓபிஆர் பார்க்கவே இல்லையே. உடனே போன் போட்டு ஓபிஆர் கேட்கிறாரு, என்ன நான் உன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கிறேன், நீ என்ன ஏர்போர்ட்ல கூட வந்து பார்க்கல, நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ வந்து என்ன பார்க்கவே இல்லையே. ஓபிஆர் சொன்ன பதில் அப்படியே சொல்றேன் பாருங்க, நீ வந்த வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், என்னை பத்தி கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்கான், நீ விசாரிச்சுட்டு போக வேண்டியது தானே, நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் போது விசாரிக்க வந்த ஒன்ன நான் பார்க்க வந்தா கூட தப்புங்கிறது உனக்கு தெரியலையா? அந்த என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் போது அதை விசாரிக்க வந்திருக்கிற ஒன்ன நான் ரிசீவ் பண்ணேன்னா அது தப்புன்னு உனக்கு தெரியலையா? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்கிறேன். ஓபி ராமசாமி ரெட்டியார், சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னாரா, ஏண்டா இந்த மனுஷன் மேலேயாடா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு இங்கிதமே கிடையாதா, இவன் எங்கேயா தப்பு பண்ணிருப்பான, என்னையே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறேன், இவன் மேலே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்களா, விலங்குவாடா போறீங்க அப்படின்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த பிளேன்ல ஏறி டெல்லி போயிட்டார். இல்ல, நான் ரொம்ப முக்கியமா சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா, ஓபிஆர் நேர்மையாக இருந்தது பெரிய விஷயம் அல்ல, ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய பேரு, ஓபி ராமசாமி ரெட்டியார் நேர்மையாக இருந்தது பெரிய விஷயம் அல்ல, அவர் நேர்மையை புரிந்து கொள்ளுபவர்கள் அதைவிட மேலான பதவியில் இருந்ததுதான் இந்தியாவின் மிகப்பெரிய வரப்பிரசாதம். யோசிக்கணுமா இல்லையா, அவர் நேர்மையை புரிந்து கொள்ளக்கூடியவன் அதை விட மேல இடத்துல உட்கார்ந்து இருந்தா தானே சார் அந்த நேர்மையோட அருமை தெரியும். இதே ஓபி ராமசாமி ரெட்டியார் வடலூருக்கு வந்துட்டாரு, அங்க ஒரு கருணை இல்லம்னு ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறாரு வடலூர்ல, வடலூர்ல ஆர்ஃபனேஜ் நடத்துற அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபி ராமசாமி ரெட்டியார், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து ஒரு கருணை இல்லம் நடத்துறாரு, மாணவர்களுக்காக நடத்துற கருணை இல்லத்துல பெரிய தோட்டம் போட்டிருக்கிறாரு, அந்த தோட்டத்துல பூசணிக்காய எவனோ திருடிட்டு போறான், எப்பேற்பட்ட நாடு பாருங்க, அதை திருடலாம் ஒருத்தன் கருணை உள்ளத்திலிருந்து பூசணிக்காய ஒருத்தன் திருடிட்டு போறான்,
ஓபிஆர் ரொம்ப கவலைப்படுறாரு ராமசாமி ரெட்டியார். உடனே என்ன பண்ணாரு, அங்க அந்த அந்த வடலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி விடுறாரு. நல்ல கவனிங்க, அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி விடுறாரு, திருட்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்ன கம்ப்ளைண்ட்? என்ன பூசணிக்கா காணும்னர். அவன் சொன்னா, உனக்கும் வேலை இல்லை, உங்க ஐயாவுக்கும் வேலை இல்லை. ஏன்னா ரெண்டு பூசணிக்கா காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி நான் தேடி இவனை கண்டுபிடிச்சு கொடுத்து இதெல்லாம் ஆகிற காரியமாட. அந்த ஆள் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாரு ஒழி அவருக்கு இது பத்தாதுரா. அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பத்தாதுரா, ரெண்டு பூசணிக்கா காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதை கண்டுபிடிக்கிறது தான் என் வேலையா, போட அப்படின்ட்டான். இதை வந்து அப்படியே சொன்னார் ஓபி ராமசாமி ரெட்டியார். விட்டுட்டார் சார், அவர் முதலமைச்சரா இருந்த போது அவர்கிட்ட பணிபுரிந்த பெரிய போலீஸ் அதிகாரி விசிட்டுக்கு வரார் இங்க இருந்து. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இங்க இருக்கிறார் ஓபி ராமசாமி ரெட்டியார். பார்க்க வந்தார், வாசல்ல வெயிட் பண்ணி அவர் பார்க்கணும் போது சொன்னார், நான் ஒண்ணும் அந்த ஆளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, போ சொல்லு அப்படின்னு. அவருக்கு புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறாருன்னு உள்ள வந்து சொன்னார், ஐயா என்ன கோபம் சொல்லுங்க. பின்ன என்ன, உங்க இன்ஸ்பெக்டர் இங்க இருக்கிறான், இந்த மாதிரி எங்க காணாம போச்சு, ரெண்டு பூசணிக்கா எழுதி கொடுத்தா உங்க ஆளுக்கு வேற வேலை இல்லை, நட்டுக்கண்டு போச்சான்னு கேக்குறான், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு. அந்த போலீஸ் அதிகாரி பாருங்க, அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விட்டு சொன்னாராம், ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஓ பி ராமசாமி ரெட்டியாருடைய சொத்தே அந்த ரெண்டு பூசணிக்கா தானா, அது தொலைஞ்சு போச்சுன்னா அவர் கஷ்டப்பட மாட்டாரா? நீ அந்த மாதிரி ஆளை பார்த்தது இல்லடா, அதனால உங்களுக்கு அருமை தெரியலடா. ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்து அந்த ஆள் சொத்தே ரெண்டு பூசணிக்காய் தான்டா. அந்த ரெண்டு பூசணிக்காயை காணும்னு அவர் கவலைப்பட்டா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் உன் வேலை. ஏன்னா அது ரெண்டு பூசணிக்காய் இல்ல, அவருடைய முழு சொத்து. புரியுதா? அந்த ரெண்டு பூசணிக்காயை கண்டுபிடிச்சு முதல்ல ஐயாட்ட கொடு அப்படின்ட்டு அந்த போலீஸ் அதிகாரி அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தனக்கு பின்னால் மிகப்பெரிய சொத்துக்களை சேர்க்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் எவ்வளவு உன்னதமான மேன்மையான மா மனிதர்கள். ஒரு தலைமைக்கு இதெல்லாம் இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம்.